தமிழகத்தில் அந்நிய மரக்கன்றுகளை வளர்த்து விற்பனை செய்ய நர்சரிகளுக்கு தடை விதிக்க வேண்டும். அறிவிப்பாணை வெளியிட தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை விமான நிலையத்தில் 1,14,00,000 ரூபாய் மதிப்புள்ள 2.5 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல். பல்வேறு நாடுகளில் இருந்து தங்கம் கடத்தி வந்த இலங்கை பயணிகள் இருவரை கைது செய்து விசாரணை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நாகை மீனவர்கள் 10 பேரை சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. மீனவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்து திரிகோணமலை கடற்படை முகாமில் வைத்து விசாரணை. டெல்லியில் தடையை மீறி போராட்டம் நடத்திய விவசாயிகள் கைது. உறுதியளித்தபடி வாக்குறுதிகளை பிரதமர் நிறைவேற்றவில்லை என விவசாயிகள் புகார். தமிழக கோவில்களில் அர்ச்சகர்கள் நியமனம் தொடர்பான அரசு விதிகள் செல்லும். அர்ச்சகர்கள் நியமன விதிகளை எதிர்த்த வழக்குகளை முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தமிழ்நாட்டில் 9 அர்ச்சகர் பயிற்சி பள்ளிகளில் பயிற்சி வகுப்புகள் தொடக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் வகுப்புகளை தொடங்கி வைத்தார். காசோலை மோசடி வழக்கில் திரைப்பட இயக்குநர் லிங்குசாமிக்கு 6 மாதம் சிறை தண்டனை. பிவிபி கேபிட்டல்ஸ் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் சைதாப்பேட்டை நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஊராட்சி மன்ற தலைவர் வெட்டி கொலை. தோட்டத்தில் புகுந்து கொடூர கொலையை அரங்கேற்றியவர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. வேலை வாங்கி தருவதாக கூறி 70,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக விருதுநகர் அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் மீது புகார். பணம் வசூலித்து கொடுத்தவர் அளித்த புகாரின் பேரில் விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு. திருவண்ணாமலையில் தனியார் கல்குவாரி அமைப்பதற்கு எதிராக ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். கல்குவாரி அமைக்கப்பட்டால் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்படும் என கிராம மக்கள் வேதனை. தமிழறிஞர்கள் மா ராஜேந்திரன், க நெடுஞ்செழியனுக்கு கலைஞர் செம்மொழி தமிழ் விருது. சென்னையில் நடந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி பாராட்டு. புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. தமிழ்நாட்டை போன்று புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிமுக பொதுக்குழு தொடர்பான எடப்பாடி பழனிசாமியின் மேல்முறையீட்டு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் நாளை விசாரணை. மனுவை விசாரணைக்கு பட்டியலிட நீதிபதிகள் உத்தரவு. சென்னை நுங்கம்பாக்கம் காவல் ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். நகைக்கடையில் 2,00,000 ரூபாய் லஞ்சம் கேட்டு மிரட்டிய புகாரில் அதிரடி நடவடிக்கை. சென்னை வடபழனி நிதி நிறுவனத்தில் 30,00,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு. மேலும் இருவர் கைது. 10,00,000 ரூபாய் பணம் பறிமுதல். பாஜக மீது மணீஷ் சிசோடியா பரபரப்பு குற்றச்சாட்டு. பாஜகவில் இணைந்தால் வழக்குகளில் இருந்து தப்பலாம் என அழைப்பு வந்ததாக குற்றச்சாட்டு. சென்னையில் உணவகத்தில் புகுந்து ஊழியர்கள் மீது தாக்குதல். 2 வழக்கறிஞர்களை கைது செய்து போலீஸ் விசாரணை.
நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் ட்ரெய்லர் படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கியது. படத்தின் முதல் தோற்றமும் வெளியீடு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.